ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 20 துண்டு முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த முந்திரி துண்டுங்களை அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே பேனில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், 4 லவங்கம் சேர்த்துருக்கேன், 1 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 2 இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குழைய குழைய வதக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குழைய குழைய வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்பெஷல் பேஸ்ட்டில் நான் 5 முந்திரி, 5 பாதாம், 1 டீஸ்பூன் கசகசா, 3 துண்டு வெங்காயம், 1 துண்டு தக்காளி, 3 பல் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் பேஸ்ட்டு. இதில் போட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரி கிரேவி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முந்திரி கிரேவி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்து நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இவ்வளோ மசாலாஸ் போட நமக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்லி நம்ம மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் உப்பு மட்டுமே சேர்த்து நம்ம செய்யலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால் நான் இவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைசஸும் நல்லா சேர்த்து ஆட் பண்ணி எண்ணெய் பெரிய நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இதை எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், இந்த ஸ்பைசஸ், அந்த பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வாணலில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பால் பேஸ்ட் எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட்டை எண்ணெயிலே வதக்கிறதுனால கொஞ்சம் கட்டி முட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் கொதிக்க விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் இது எலுமிச்சை பழம் சேர்க்கும் போது. ஸோ இந்த மாதிரி கிரேவி ரெடியானதும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முந்திரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.